ஹலோ காய்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல். இன்றைக்கி முக்கியமான விருந்தினரை பார்க்க போகிறோம். யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிஸ்டர் தினேஷ். இவங்க குழந்தைகளை பற்றியான ரிசர்ச் பிஹெச்டி பண்ணிக்கிட்டு இருக்கிறாப்புல. ஸோ அவங்கள்ட்ட பாலியல் கல்வி அதை பற்றி நம்ம அவர்கிட்ட கேட்டு தெரிஞ்சுக்கிறோம். அது மட்டும் இல்லாமல் இது யார் கொடுக்கணும், எதுக்காக கொடுக்கணும் அப்படின்றத பற்றி ஃபுல் டீட்டெயிலாக இந்த வீடியோவில் தெரிஞ்சுக்கிறோம். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கும், பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ ஸ்கிப் பண்ணால் பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். புதுசாக பார்க்குற வந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க, பெல்லைக்கான் தள்ளி விடுங்க. அப்போ தான் நம்பர் 20% வரும். வாங்க வீடியோக்கு போகலாம். சார், பேரண்டாக உங்களோட கடமை, நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைங்க பாதுகாக்கப்படுவாங்க. உங்கள் குழந்தைகள் இந்த சொசைட்டியில் பாதுகாக்கப்படணுமா வேணாமான்னு நிர்ணயிக்க வேண்டியது அஸ் எ பேரண்டாக உங்களோட கடமை. அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம என்ன பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா பாலியல் கல்வி. பாலியல் கல்வியை பற்றி இவன் என்னடா புதுசாக சொல்லிட போகிறான் அப்படின்னு உங்களுக்கு எல்லாம் ஒரு டவுட் இருக்கும். ஏன்னா நமக்கு தெரியும், நிறைய டிவி சேனல்ஸாக இருக்கட்டும், நிறைய யூடியூப் சேனல்ஸே இப்போ பார்த்தீங்கன்னா பாலியல் கல்வியை பற்றி நிறைய சொல்லிட்டு வந்துட்டு இருக்கிறாங்க. இன்னும் பள்ளியில் கூட ஆசிரியர்கள்லாம் இதை பற்றி பாடம் புகட்டிட்டு இருக்கிறாங்க, நிறைய ஷார்ட் ஃபிலிம்லாம் எடுத்துட்டு இருக்கிறாங்க. இதை பற்றி நிறைய மக்கள் மத்தியில் அவேர்னஸ் வந்தாலும் இன்னும் இதை பற்றின சரியான புரிதல் இல்லாமல் மக்கள் இருந்துக்கிட்டு தான் இருக்காங்க. இன்னமும் பாலியல் கல்வி பற்றின பிரச்சனைகள் வந்து மக்கள் மத்தியில் இருந்துக்கிட்டு தான் இருக்கு. இன்னும் குழந்தைகள் வந்து பாலியல் துன்புறுத்தலுக்கு ஆளாக்கப்பட்டுகிட்டு தான் இருக்கிறாங்க. அதுக்கான காரணம் யாருங்க? நீங்களா இல்லை நானா? அவங்க மட்டும் கிடையாதுங்க, தப்பு பண்ணுறதுக்கு தூண்டுதலாக இருக்கக்கூட குழந்தைங்கள தான் காரணம். நீங்கள் கேட்கலாம், குழந்தைங்க எப்படிங்க காரணம் அப்படின்னு கேட்கலாம். குழந்தைங்க போயிட்டு தப்பு பண்ண தூண்டுறாங்களா அப்படின்னு? இல்லைங்க, அவங்கள தூண்ட வைக்கிறோம் ஆஸ் எ பேரண்டாக நம்ம இந்த தப்பை பண்ணிட்டு இருக்கிறோம். அதுக்கு என்ன பண்ணலாம் சார்? ஒரு சின்ன கேள்வி உங்ககிட்ட இருக்கு, உங்களால் கொஞ்சம் பதில் சொல்ல முடியுமா சார்? பார்த்தீங்கன்னா எந்த பருவத்திலிருந்து இருக்க உங்களுக்கு கல்வி, பாலியல் கல்வி புகட்டலாம் அப்படிங்கிறது உங்களோட கருத்து? 14 வயசுலேருந்து நம்ம டீச் பண்ணலாம்ல. 14ஆ? ஏன் சார், 14 வயசுக்கு முன்னாடிலாம் வந்து அபியூஸே பண்ணப்படுறது இல்லைங்களா குழந்தைங்க? நீங்கள் நியூஸ் பேப்பர் படிக்கிற பழகலாம் இல்லையா சார்? இப்போ நேஷனல் கிரைம் ரெக்கார்ட் பியூரோ ஒரு ஸ்டாட்டிஸ்டிக்ஸை வெளியிட்டிருக்கு சார். அதாவது இந்தியாவிலேயே தமிழ்நாடு 4வது இடத்துல அதிகப்படியான குழந்தைகள் பாலியல் சம்மந்தப்பட்ட கிரைம் ரிலேட்டடான கேசஸ் ரெக்கார்ட் பண்ணியிருக்கு. இந்தியாவிலேயே 4வது இடத்துல நம்ம தமிழ்நாடு இருக்கு. அதுலேயும் குறிப்பாக நம்ம தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சார், 500க்கும் மேற்பட்ட கேசஸ் வந்து ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. அதுலேயும் குறிப்பாக சொல்லணும்னா தேனி மாவட்டத்தில் 153 கேசஸ்க்கு மேலே ரெஜிஸ்டர் ஆகிருக்கு. ஸோ இந்த இதில் ரெஜிஸ்டர் ஆன கேஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா அதிகப்படியான குழந்தைகள் பார்த்தீங்கன்னா 5 வயசு 6 வயசு அந்த மாதிரிலாம் இருக்காங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் சொல்கிறீங்க சார், பருவத்தினர் 14 வயதுக்கு மேலே இருக்க பருவத்தினர் பாதிக்கப்படுறாங்க, அதனால அவங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கலான்றீங்க. அப்போ இந்த 6 வயசு 5 வயசு குழந்தைங்களுக்கு யார் சார் செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கறது? ஸோ அப்போ அவங்கள்ட்டிருந்து அந்த கிரைம் ரேட்டு குறையணும் அப்படின்னா என்ன சார் பண்ண முடியும்? அது மட்டும் இல்லாமல் அந்த புள்ளி வர கணக்கு என்ன சொல்லுது அப்படின்னா 2020 பார்த்தீங்கன்னா 3090 கேசஸாக இருந்தது, 2021 4450 கேஸாக மாறுனுச்சு. எப்படி சார், வருஷத்துக்கு வருஷம் இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்கு. ஆனால் நம்ம எல்லாம் சொல்லிட்டு இருக்கோம் வளர்ந்து வரும் நாடு, மக்கள் வந்து அவேர் ஆகிட்டாங்க, செக்ஸ் எஜுகேஷனை பற்றி இப்போ பேசி என்ன பிரயோஜனம்? அவேர்னஸ் ஆன ஒரு விஷயத்தை எதுக்கு கொடுக்குறீங்கன்னு எல்லாம் சொல்லிட்டு இருக்கிறாங்க. அது எப்படி சார் சாத்தியமாகும்? இன்ன வரைக்கும் செக்ஸ் எஜுகேஷன் பற்றின புரிதல் மக்கள் மத்தியில் ரொம்பவே கம்மியாக தான் இருந்துட்டு இருக்குது. அது மட்டும் இல்லாமல் எந்த பருவத்தினருக்கு செக்ஸ் எஜுகேஷன் கொடுக்கணுங்கிற புரிதலும் மக்கள் மத்தியில் ரொம்ப ஓகே சார். நம்ம வந்து நிறைய விஷயங்கள் பேசுறீங்க, இப்போ எந்த வயசுலேருந்து நம்ம பாலியல் கல்வியை போட்டுலாம் சொல்கிறீங்க? கரெக்டு சார், இப்போ அதை பற்றி தான் இன்றைக்கி ஃபுல்லாகவே இந்த வீடியோவில் நம்ம டிஸ்கஸ் பண்ண போகிறோம். பிறந்து 1 வயதுலேருந்தே நம்ம செக்ஸ் கல்வியை நம்ம போட்ட ஆரம்பிக்கணும். குறிப்பாக சொல்லணும் அப்படின்னா பிறந்த 1 வயதில் இருக்க குழந்தைகளுக்கு எப்படி சார் புரிய வைக்கிறது? கண்டிப்பாக புரிய வைக்க முடியாது. அந்த குழந்தைகிட்ட போயிட்டு உன்னை யாராவது செக்ஷுவலாக அபியூஸ் பண்ண வராங்கன்னா நீ தட்டி விடுமா தள்ளிப்போமா அப்படின்னு சொன்னாலும் புரியாது, அது புரிந்துக்கிற வயசும் கிடையாது சரிங்களா. ஆனால் அவங்களுக்கும் நம்ம செக்ஸ் எஜுகேஷன் புகட்டலாம். ஆனால் செக்ஸ் எஜுகேஷன் பற்றின புரிதலே மக்கள் மத்தியில் கம்மியாக இருக்குன்னு நான் சொல்கிறேன். பருவ காலத்திற்கு ஏற்றாற்போல் செக்ஸ் எஜுகேஷன் மாறுபடும் சார். அதுக்காக தான் நீங்கள் ஃபஸ்ட்டு சொன்னீங்க 14 வயசுலேருந்து கொடுக்கலான்னு சொன்னீங்க. கரெக்டு சார், உங்கள் பாயிண்ட் கரெக்டு, 14 வயசு மேலே கொடுக்கலாம். ஆனால் அவங்களுக்கு எந்த மாதிரியான பாலியல் கல்வி கொடுக்கணும் அப்படிங்கிறது, பிரைமரி ஸ்கூலில் இருக்க குழந்தைங்களுக்கு எந்த மாதிரி பாலியல் கல்வி கொடுக்கணுங்கிறது, இதே அடல்ட்டுக்கும் பாலியல் கல்வி தேவைப்படுது சார். அந்த அடல்ட்டுக்கு என்ன மாதிரியான பாலியல் கல்வி கொடுக்கணுங்கிறது பருவ காலத்திற்கு ஏற்றாற்போல் மாறுபடும். ஆனால் நம்ம இன்னைக்கு சொல்ல போகிறது குழந்தை பருவத்தினருக்கு. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி சார் உங்களுக்குலாம் தெரியாதது இல்லை. 15-20 வருஷத்துக்கு முன்னாடி 9வது வகுப்பு பாடப்புத்தகத்தில் 14 வயது முதல் 20 வயது வரை ஏற்படக்கூடிய மாற்றம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாப்டரே ஒரு பக்கத்தில் இருந்தது. ஆனால் அந்த பக்கத்தை பற்றி எந்த ஒரு டீச்சரும் கிளாஸ் எடுக்க மாட்டாங்க.
எந்த ஒரு ஆசிரியரும் கிளாஸ் எடுக்காம அடுத்த சாப்டர் மூவ் பண்ணிடுவாங்க, அதை நீங்கள் படிச்சுக்கிங்கன்னு சொல்லுவாங்க. குறிப்பாக அதே கேள்விதான் அன்னைக்கு எக்ஸாமில் வரும், ஆனால் அதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த காலகட்டங்கள் அப்போ அது மாதிரி பேச தயங்கின காலகட்டங்கள்லாம் மாறி நிறையா இப்போ பார்த்தீங்கன்னா நிறைய ஆட் ஃபில்ம் வர ஆரம்பிச்சிருச்சு, நிறைய ஆடில் அட்வர்டைஸ்மெண்ட். ஏன் இப்போ நம்ம சிவகார்த்திகேயன் கூட இடையில வந்து குட் டச் பேட் டச் பற்றி கிளாஸ் எடுக்கணும்னு சொல்லிட்டு ஒவ்வொரு ஸ்கூலுக்கும் வந்து ஒரு கவர்மெண்டே ஒரு ஆடு விட்டுச்சுன்னு நான் நினைக்கிறேன். அதுவுமே இந்த இந்த காலத்தில் பிரயோஜனமான ஒன்று தான் சார். ஆனால் அப்போது அவங்க ஆட் படி பார்த்தீங்கன்னா ஸ்கூல் பருவத்திலேருந்து, அதாவது ஒன்றாம் வகுப்பிலேருந்து தான் செக்ஸ் கல்வி இம்பார்ட்டண்ட்டா? அப்படி இல்லையே சார். ஆனால் அதுக்கு முன்னாடியும் கொடுக்கலாம். ஏன்னா இப்போ நிறைய கேசஸ் பார்த்தீங்கன்னா எல்கேஜி குழந்தைங்களுக்கு செக்ஸ் அபியூஸ் பண்ணப்படுறாங்க. 3 வயசு குழந்தைக்கு ரேப் பண்ணப்பட்டு கொலை பண்ணப்பட்டதான் இன்னமும் ரெக்கார்டு இருக்குது சார், கேஸ் ஆனது இருக்குது. அப்போ அவங்களுக்குலாம் எப்படி சார் செக்ஸ் எஜுகேஷன் புகுட்டுறது? ஸோ பாலியல் ரீதியான செக்ஸ் பாலியல் ரீதியான குற்றங்கள் குறையணும் அப்படின்னா செக்ஸ் எஜுகேஷன் குழந்தை பருவத்திலிருந்தே புகட்டணும். அது யாரோட கடமை சார்? ஆஸ் எ பேரண்டா உங்களோட கடமை, நீங்கள் பண்ணணும். நீங்கள் பண்ணீங்கன்னா உங்கள் குழந்தைங்க பாதுகாக்கப்படுவாங்க. உங்கள் குழந்தைகள் இந்த சொசைட்டியில் பாதுகாக்கப்படணுமா வேணாமான்னு நிர்ணயிக்க வேண்டியது ஆஸ் எ பேரண்டா உங்களோட கடமை. ஆ ஓகே சார், நீங்கள் சொன்னதெல்லாம் ஓகே தான். இப்போ வந்து 1 வயசுலேருந்து சொல்லணும்னு சொன்னீங்க, இல்லை எப்படி டீச் பண்ணுறதை சொல்லுங்களேன். கண்டிப்பாக சார், 1 வயசுலேருந்தே குழந்தைங்களுக்கு பாலியல் கல்வியை புகற்ற முடியும். எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு பேரண்ட்டும் 4 விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும். நல்லா கவனிங்க சார், ஒவ்வொரு பேரண்ட்டும் 4 விஷயங்கள் கவனத்தில் கொள்ளணும். 1 வந்து பப்ளிக் பிளேஸ், 2 வந்து ப்ரைவேட் பிளேஸ், 3 வந்து பப்ளிக் பார்ட், 4 வந்து பிரைவேட் பார்ட். இந்த 4 விஷயங்களில் நீங்கள் தெளிவாக இருந்தீங்க அப்படின்னா குழந்தைங்களுக்கு இந்த 4 விஷயங்களை சொல்லி கொடுத்தாலே அதுதான் குழந்தைங்களுக்கு புகட்ட வேண்டிய பாலியல் கல்வி. இந்த 4 விஷயங்களை சொல்லி கொடுத்தீங்கன்னா குழந்தைங்க வளரும் பருவத்தில் இருந்தே அவங்களுக்கு செக்ஸ் எஜுகேஷன் பற்றின நாலேஜ் வந்துக்கிட்டே இருக்கும். அடுத்தடுத்த காலகட்டங்களில் டீச்சருங்களும் அதுக்கு தகுந்த மாதிரி பருவத்திற்கு ஏற்ற மேல டீச் பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. அப்போ பேரண்டாக வந்து குழந்தையிலேருந்து டீச் பண்ண வேண்டிய 4 விஷயங்கள் என்னென்ன அப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லியிருக்கிறேன். பப்ளிக் பிளேஸ், ப்ரைவேட் பிளேஸ், பப்ளிக் பார்ட், ப்ரைவேட் பார்ட், இந்த 4 விஷயங்களை பத்தி நம்ம டீட்டெயிலாக இன்னைக்கு பார்க்கலாம். ஓகே சார், நீங்க நான் சொன்ன மாதிரி பப்ளிக் பிளேஸ் ப்ரைவேட் பிளேஸ் அப்படின்னு சொன்னேன். பப்ளிக் பிளேஸ் நார்மலா பொதுவா ஒரு குழந்தைகளை கேட்டால் கூட சொல்லுவாங்க, எல்லாருமே சொல்லுவாங்க பப்ளிக் பிளேஸ் எது அப்படின்னு கேட்டா பஸ் ஸ்டாண்ட் சொல்லுவாங்க, ஒரு பெரிய கிரவுண்டு சொல்லுவாங்க, இதெல்லாம் வந்து பப்ளிக் பிளேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் குழந்தைங்களுக்கு புகட்ட வேண்டிய பாலியல் கல்வியை பொறுத்தளவுக்கு பப்ளிக் பிளேஸ் அப்படின்னா உங்கள் வீடுகளில் இருக்கக்கூடிய அந்த ஹால்னு சொல்லுவோம் இல்லைங்களா, அந்த வராண்டா பகுதி பப்ளிக் பிளேஸ், அந்த வராண்டா பகுதி பப்ளிக் பிளேஸ். அதில் ப்ரைவேட் பிளேஸ் என்ன சார் அப்படின்னு நீங்கள் கேட்டிங்கன்னா பெட்ரூம் இருக்கு இல்லைங்களா, பெட்ரூமும் அவங்க யூஸ் பண்ண அந்த வாஷ்ரூம் இருக்கு இல்லையா, டாய்லெட், இந்த பகுதிகள் மட்டும்தான் ப்ரைவேட் பிளேஸ். ஸோ ப்ரைவேட் பிளேஸ் என்ன, பப்ளிக் பிளேஸ் என்ன, பப்ளிக் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும், ப்ரைவேட் பிளேஸில் எப்படி பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத குழந்தைகளுக்கு நம்ம புகட்டணும். இப்போ எடுத்துக்காட்டுக்கு நான் ஏன் இதை சொல்கிறேன் அப்படின்னா, ஏன் சார் இந்த பப்ளிக் பிளேஸ் பற்றி ப்ரைவேட் பிளேஸ் பற்றி நம்ம அதிகமாக பேசணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கலாம். அதுக்கான காரணம் இருக்குது. நிறைய பாலியல் துன்புறுத்தல்கள் எங்கேருந்து ஆரம்பிக்குது தெரியுங்களா, அந்த பாலியல் சீண்டல் எங்கேருந்து தொடங்குது தெரியுமா, உங்கள் நெய்பர்ஸ் கிட்டேருந்து தொடங்குது, உங்கள் ரிலேட்டிவ்ஸ் கிட்டேருந்து தொடங்குது, உங்கள் ஃபேமிலியிலேருந்து தொடங்குது. அதை குறைக்கணும்னா என்ன சார் பண்ணுறது? அப்போ குழந்தைங்களை எப்படி எந்த இடத்துல பிஹேவ் பண்ணணும் அப்படிங்கிறத நம்ம புகட்டணும். அதுதான் ஆரம்பத்தில் நான் சொன்னேன், உங்கள் குழந்தைங்க தான் தூண்டப்படுறாங்க, ஒரு பாலியல் தூண்டலுக்கு ஆளாக்கப்படுவது உங்கள் குழந்தை, அந்த குழந்தைய அந்த இடத்துக்கு தள்ளக்கூடியது அஸ் எ பேரண்ட் நீங்கள் அப்படின்னு நான் சொல்லியிருந்தேன். அதுக்கான பதில் இப்போ உங்களுக்கு கிடைச்சிருக்குன்னு நான் நினைக்கிறேன். எப்படின்னா ஒரு குழந்தை இருக்குது அப்படின்னா அந்த குழந்தைக்கு பிஹேவியரை நம்ம கற்றுக் கொடுக்கணும். ஒரு குழந்தைய நம்ம வீட்டில் பப்ளிக் பிளேஸில் ட்ரெஸ் இல்லாமல் நம்ம நிப்பாடுறது முதல் தப்பு. அப்போ அந்த குழந்தை ட்ரெஸ்ஸு எந்த இடத்துல சார் மாற்றலாம் அப்படின்னா, ஒரு வீடு, இது என் வீடு தானே சார், என் குழந்தை எப்படி இருந்தால் தான் என்ன அப்படின்னா, உன் வீட்டுக்குல நீ மட்டும்தான் இருக்கியாமா, இல்லை உன் வீட்டுக்கு வந்து உனோட ரிலேட்டிவ்ஸ் வருவாங்க, உன்னோட நெய்பர்ஸ் வருவாங்க. அப்போ உங்கள் குழந்தை வந்து ட்ரெஸ் இல்லாமல் இருந்ததுன்னா அந்த குழந்தை மேலே ஒரு பாலியல் ஒரு ஈர்ப்பு அந்த நபருக்கு வரும். அப்போ அந்த ஈர்ப்பு வர்ற அளவுக்கு நம்ம வந்து இந்த சொசைட்டியை திருத்துறதுக்கு நம்ம வரல சார், முதல்ல நம்ம திருந்துவோம். சொசைட்டினா என்ன சார், நம்மளிருந்து ஆரம்பிக்கிறதான். ஒவ்வொரு தனி மனிதனும் திருந்தினாலே எல்லா சொசைட்டியை திருந்திரும். அப்படிங்கும்போது ஒரு குழந்தைய வந்து ட்ரெஸ் இல்லாமல் நம்ம வீட்டில் பப்ளிக் பிளேஸில் நிப்பாட்டக்கூடாது. அந்த ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுனா கூட ப்ரைவேட் பிளேஸில் தான் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணணும். ஸோ அப்போ பப்ளிக் பிளேஸ்னா என்ன, ப்ரைவேட் பிளேஸ்னா என்ன, பப்ளிக் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும், ப்ரைவேட் பிளேஸில் எப்படி நடந்துக்கணும் அப்படிங்கிற பிஹேவியரை குழந்தைங்களுக்கு நம்ம புகட்டணும். அது குழந்தை பருவத்திலேருந்தே நம்ம பழக்கலாம். 1 வயசு குழந்தை வந்து ஜட்டி உச்சா போயிடுச்சு அப்படின்னா அதை பப்ளிக் பிளேஸில் ரிமூவ் பண்ணுறதை விட ப்ரைவேட் பிளேஸில் தான் ரிமூவ் பண்ணணுங்கிறத நம்மளும் பழக்கப்படுத்தணும். அப்போ தான் அந்த குழந்தைய அதே மாதிரி பழகும். ஸோ இந்த விஷயத்தை ஃபஸ்ட்டு நம்ம செக்ஸ் எஜுகேட்டராக ஒரு பேரண்ட் வந்து நம்ம புகட்ட வேண்டியது நம்ம தலையாய கடமை. இதை நம்ம மறக்காமல் பண்ணணும். இதுதான்
பப்ளிக் பிளேஸுக்கும் ப்ரைவேட் பிளேஸ்க்கும் உள்ள வித்தியாசம், பப்ளிக் பிளேஸில் எப்படி குழந்தைய பிஹேவ் குழந்தைக்கு நம்ம எப்படி சொல்லிக் கொடுக்கணும், எப்படி நடந்துக்கணும் சொல்லி தரணும், ப்ரைவேட் பிளேஸில் எப்படி நடந்துக்கணுங்கிறத நம்ம சொல்லிக் கொடுக்கணும். அடுத்த பாயிண்ட் அது என்ன சார், ப்ரைவேட் பார்ட்டு பப்ளிக் பார்ட் அப்படின்னு சொன்னீங்களே, அப்படின்னா என்ன அப்படின்னா சார், இது என்னோட உடல், என்னோட உடல்ல இருக்க ஒவ்வொரு அங்கங்களும் என்னோட தனிப்பட்ட இது, அப்ப இது என்னோட ப்ரைவேட் பார்ட் அப்படின்னு நம்ம சொல்லலாம். ஆனா செக்ஸ் எஜுகேஷனை பொறுத்த அளவுக்கு, குழந்தைங்களை பொறுத்த அளவுக்கு ஹோல் பாடியும் ப்ரைவேட் பார்ட் அல்ல. ஹேண்டு, இந்த ஹேண்டு வந்து ப்ரைவேட் பார்ட்டா பப்ளிக் பார்ட்டா சார்? சார் இது பப்ளிக் பார்ட். எஸ், ஏன்னா நம்ம ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், யாராவது புதுல இப்போ வந்து ஒரு ரிலேட்டிவ்ஸ் வராங்க ஹேண்ட் ஷேக் பண்ணலாம், நெய்பர்ஸ் வராங்க ஹேண்ட் ஷேக் பண்ணலாம். ஸோ அப்போ ஹேண்டுங்கிறது பப்ளிக் பார்ட், நம்ம உடல்ல இருக்கக்கூடிய ஒரு பப்ளிக் பார்ட். அப்ப நம்மளோட கண்ணை என்ன சார், கண்ணத்துல சும்மா இப்படி கண்ணத்தை பிடிச்சி கிள்ளுவாங்க குழந்தைங்களை, குழந்தைங்கனால எல்லாருக்கும் ஒரு ஆசை இருக்கும், குழந்தைங்களை கிள்ளுவாங்க. அப்போ நம்ம அது வந்து பேட் டச்சா நம்ம கன்சிடர் பண்ண முடியாது. என்ன காரணம்னா அது ஒரு பப்ளிக் பார்ட். ப்ரைவேட் பார்ட்னு எதை சொல்றோம்னா லிப்பை சொல்றோம். ஒரு குழந்தையாவே இருந்தாலும் ஒரு குழந்தைய ஒரு நெய்பரோ ஒரு ரிலேட்டிவ்ஸோ வீட்டுக்குள்ள வராங்கன்னா உதட்டோட உதடு முத்தம் கொடுக்கறத நம்ம என்கரேஜ் பண்ணக்கூடாது. அது தப்புன்னு அந்த நபருக்கும் புகட்டணும், குழந்தைங்களுக்கும் அந்த மாதிரி யாராவது உன்னைய முத்தம் கொடுக்க வந்தாங்க அப்படின்னா தப்பு தள்ளி போங்க அப்படின்னு சொல்லி பழக்கணும். அது குழந்தையிலிருந்தே நம்ம பழக்கணும். நம்ம ஆரம்பத்திலிருந்தே குழந்தை தானே அப்படின்னா எப்பதான் சார் அந்த பிரச்சனை தீரும், தீரவே தீராது. அப்ப அந்த பிரச்சனைகள், அந்த பாலியல் வன்புறுத்தலோ இல்ல பாலியல் சீண்டலோ குறையணும் அப்படின்னா குழந்தைகள்ல இருந்து செக்ஸ் எஜுகேஷன் புகட்டணும். சோ அதனால பிரைவேட் பார்ட்டான உதட்ட டச் பண்ணுவது தவறு. அது மட்டும் இல்லாம பெண் குழந்தைகளா இருந்தா மார்பகத்தையும், ஆண் குழந்தை பெண் குழந்தை இரண்டு பேருக்கும் அவங்களோட இனப்பெருக்க உறுப்பையும் தொடர்றதுங்கிறது தவறான செயல். அது வந்து பிரைவேட் பார்ட், அந்த பிரைவேட் பார்ட்டை தொடர்றது பேட் டச் அப்படின்னு குழந்தைங்களுக்கு நம்ம புகட்டணும். சோ இதுதான் உடல்ல இருக்க பிரைவேட் பார்ட் பப்ளிக் பார்ட்டுக்குள்ள வித்தியாசம். உடல்ல வந்து எது எது பிரைவேட் பார்ட் எது எது பப்ளிக் பார்ட்டுங்கிறத குழந்தைங்க பருவத்திலிருந்தே நம்ம புகட்டிட்டோம் அப்படின்னா யாராவது ஒருத்தங்க தன்னோட பிரைவேட் பார்ட்டை டச் பண்ணாங்கன்னா அது தவறு அப்படின்னு குழந்தைங்களுக்கு புகட்டுங்க. அப்போ குழந்தைங்க தானா தேடி வந்து சொல்லுவாங்க, அம்மா இவங்க என்ன பேட் டச் பண்ணிட்டாங்க அப்படின்னு. ஸோ இது வந்து குழந்தை பருவத்திலிருந்தே நம்ம புகட்டலாம். ஸோ காய்ஸ், நம்ம வந்து இப்போ மிஸ்டர் தினேஷ் அவங்களோட ரிசர்ச்சர், அவர்கிட்ட வந்து நம்ம பாலிய கல்வியை பற்றி நம்ம டீட்டெயிலாக நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஒரு குழந்தையானவங்ககிட்ட எப்படி நம்ம பாலிய கல்வி புகுத்தணும், அசிய பேரண்டா அப்படின்ற மிக தெளிவாக சொன்னாங்க. கண்டிப்பாக இது பயனுள்ளதாக இருக்கும்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இதை ஷேர் பண்ணிங்க அப்படின்னா கண்டிப்பாக அவங்க குழந்தைகளை எப்படி டீச் பண்ணுன்றது அவங்களுக்கு தெரியும். ஸோ இந்த வீடியோ கண்டிப்பாக பிடிச்சிருக்கிறேன். மறுபடியும் நான் உங்கள்கிட்ட சொல்கிறேன், இந்த வீடியோ புதுசாக பார்க்குறீங்க அப்படின்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிங்க, பெல்லைக்கனை தட்டி விட்டால் மட்டும்தான் அடுத்தடுத்த வீடியோ நான் போகிற வீடியோ உங்கள் நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ இதோட இந்த வீடியோ எண்ட் பண்ணிக்கிறேன், நெக்ஸ்ட் வீடியோ பார்ப்போம். தேங்க்யூ.